ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் என்ற தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பில் அடுத்த ஒரு பாகத்தை பார்க்க போகிறோம். ஹூ இஸ் பிளஸட் பர்சன் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம் ரோமர் 4:6 மாத்திரம் வாசிக்கலாம். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ரோமன்ஸ் சாப்டர் 4 லிருந்து வெர்ஸ் 6-9 நம்ம வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், கிரியையை பார்க்காத ஆண்டவர் யார நீதிமான் என்று கருதுகிறாரோ. நாட் பை த வர்க்ஸ், ஆண்டவர் நம்மளுடைய கிரியைகளை பார்க்காதபடி அவர் யாரை எப்படி பார்த்து எடுக்கிறாரோ அப்படியே ஒருவரை நேசிக்கிறதுனால அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நம்மளுடைய கிரியைகளை பார்த்துதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் வேதவசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய மீறுதலை ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். ஹூஸ் எவர் சின், பாவம் மன்னிக்கப்பட்டதோ ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறார். ஆண்டவர் சிலுவையில தொங்கின நோக்கம் என்னவென்றால் பாவமான மனிதன் ஒவ்வொருவரையும் மன்னிப்பதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. எவனுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் எண்ணாத இருக்கிறாரோ, ஆல் த இனிக்யூட்டிஸ் ஆண்டவர் கவுண்ட் பண்ணாம இருக்கிறாரோ அவர் பாக்கியவான், அவன் பாக்கியவான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த காலையில் அருமையான தேவஜனமே நீங்கள் ஒன்று யோசிச்சுக்கொள்ளணும், ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருப்பார் என்றால் அவனுடைய கிரி பார்ப்பதல்ல, அவருடைய செயல்களை பார்ப்பதல்ல, அவருடைய காரியங்களை ஆண்டவர் எண்ணாத பார்க்காத இருக்கிற தெய்வமா இருக்கிறார். இந்த காலையில ஒன்று யோசித்துக் கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா நீங்க இருக்கிறவரை இருக்கிற மாதிரியே நேசிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறணும் அல்லது எல்லாரும் சொல்றது போல மதம் மாறணும், பேர் மாறணும் அல்லது இடம் மாறணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆண்டவர் ஆபிரகாம இருந்த இடத்துல ஆபிரகாமா இருக்கும் போதே நேசித்தவருங்க. அப்படி என்றால் நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுங்களா? அவர் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அவர் ஆசீர்வதிப்பார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் எந்தவித தயக்கமும் படமாட்டாரு. அப்ப உன்னை என்னையும் ஆசீர்வதிப்பதே அவருடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. இந்த காலையில நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எழும்பும் போது நீங்க எப்படிப்பட்ட சிந்தனையோடு எழுந்தீங்க என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் தினந்தோறும் காலையில உங்களை விசாரித்து உங்களை நன்மை நாள் திருப்தி ஆக்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஒண்ணு யோசிக்கணும், நம்முடைய செயல்களினால ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதல்ல, அல்லது நீங்கள் நானே என்ன செய்யறோமோ அதை பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதல்ல. ஆனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால் அவர் நம்மளை நேசிப்பதனால. நீங்க அவரை நேசிச்சா போதும், ஷோ சம் லவ். ஆண்டவரை நீங்க நேசிச்சு அவரிடத்துல அன்பு கூர்ந்தால் போதுங்க, அவருக்கு உண்மையா இருந்தால் போதுங்க, அவர் சொல்லுகிற காரியங்களை செவிசாய்த்தால் போதும், வேதம் சொல்லுகிறதை போல வாழ்ந்தால் போதும், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். இந்த காலையில ஒருவேளை நான் செய்த காரியத்தினால எனக்கு சாபம் வந்துருமோ அல்லது எனக்கு நஷ்டம் வந்துருமோ அல்லது எனக்கு எல்லாம் இழந்துருவனோ என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவருடைய செயல்களை பாராதபடி உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மனிதனுடைய செயல்களை பாராத எங்களை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்து எங்களை ஆசீர்வதிப்பதா நீ இருப்பதுக்காய் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த காலையில நான் செய்த காரியங்கள் என்னை தொடர்ச்சியாய் வருகிறது, எனக்கு நஷ்டம், எல்லா விதத்திலும் என் கதவுகள் அடைக்கப்படுகிறது, அதனால எனக்கு சரீரத்தில் பலவீனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற யாவரையும் இப்பொழுது பரிசுத்தாவியான விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய செயல்களினால் அல்லாண்டவர, நீர் எங்களை ஆசீர்வதிக்க திட்டம் இருப்பதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.